இந்த தமிழக அரசு நீ மதம் மாறக்கூடாது, இந்த சமூகத்துக்குள்ளேயே இந்து சமூகத்துக்குள்ளேயே உன் வாயிலே மலத்தை திணித்தாலும் உன் வாயிலே சிறுநீர் கழித்தாலும் அதை தாங்கிக் கொண்டுதான் நீ இங்கே உழன்று கொண்டிருக்க வேண்டுமே தவிர நீ மதம் மாறக்கூடாது என்று மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வந்தது. ஆக மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வந்த போது நான் என்ன ஆத்திரப்பட்டேன் என்றால், இவனுக்கு இருக்கிற கடைசி ஒரே ஒரு ஜன்னல் தான், அது கதவு கூட அல்ல, வாசல் கூட அல்ல, ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டிருக்கிற ஒரு சிறைச்சாலைக்குள் அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஜன்னல் மதம் மாறுவது என்கிற ஒரே ஒரு வாய்ப்பு தான். அப்படி மதம் மாறியவர்கள் தான் இன்றைக்கு இங்கே இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் யாரும் அராபிய நாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மாறியவர்கள் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். இந்த மண்ணில் இருக்கிற சாதி கொடுமைகளை தாங்க முடியாமல், இழிவுகளை தாங்க முடியாமல், அவமானத்தை தாங்க முடியாமல், மதிப்பு வேண்டும் என்கிற போது நான் இந்து என்கிற சூத்திரப்பட்டத்தை சுமக்க தயார் இல்லை, பஞ்சமர் பட்டத்தை சுமக்க தயார் இல்லை. என்னுடைய மார்க்கத்தை நான் மாற்றிக் கொள்கிறேன், என் வாழ்க்கையை நான் மாற்றிக் கொள்கிறேன், என் கோவிலை நான் மாற்றிக் கொள்கிறேன், என் கடவுளை நான் மாற்றிக் கொள்கிறேன், என் பண்பாட்டை நான் மாற்றிக் கொள்கிறேன் என்று துணிந்து முடிவெடுத்தவன் இஸ்லாமியனானான், துணிந்து முடிவெடுத்தவன் கிறிஸ்தவனானான். அதற்கும் வாய்ப்பில்லாமல் ஒடுங்கி கிடப்பவன் தான் இன்னும் சேரி என்கிற சிறைச்சாலைகளில் அடைபட்டு கிடக்கிறான். அப்படி அடைபட்டு கிடக்கிற அவன் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த கொடுமைகளுக்கு ஆளாகிறான். இங்கே பெரியார் பறந்து விட்டார், இங்கே அம்பேத்கர் பறந்து விட்டார், இங்கே எவ்வளவு பெரிய ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள், இன்னும் பல தலைவர்கள் எல்லாம் பறந்து இந்த மகளிர் அடிமைக்கு எதிராகவும் பெண் அடிமைக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட இந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிராகவும், மக்களுக்கு எதிரான சாதிய கொடுமைகளுக்கு எதிராகவும் பேசி பார்த்து விட்டார்கள். மகாத்மா பூலே பறந்து விட்டார், ஆனாலும் கவுண்டன்பட்டியிலே பட்டப்பகலிலே ஒருவன் வாயிலே ஒருவன் மலத்தை சிறுநீரை கழிக்கிறான், இந்த நாடு அமைதியாக இருக்கிறது. திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்திலே திண்ணியம் என்கிற இடத்திலே பட்டப்பகலிலே 100 பேர் சூழ்ந்து நிற்கிற போது 2 பேர் அவனை கட்டி வைத்து சித்திரவதை செய்து சூடு போட்டு மலத்தை தின்ன வைத்த கொடுமை தமிழகத்திலே நடந்தது. பெரியார் பிறந்த மண்ணிலே நடந்தது, அம்பேத்கர் நடமாடிய மண்ணிலே நடந்தது. யாரும் அதற்காக இந்த 21ஆம் நூற்றாண்டிலே மனிதநேயத்தை பற்றி வாயிழிய பேசுகிற விவாதம் நடத்துகிற இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் வாயிலே மலத்தை திணிப்பது கொடுமையல்லவா என்று கண்டிப்பதற்கு இங்கே நாதி இல்லை. ஒரு சொட்டு மையை செலவு செய்து ஒரு கண்டன அறிக்கை விடுவதற்கு இங்கே நாதி இல்லை. திருமாவளவன் தான் 100,000 இளைஞர்களை திரட்டி திருச்சிராப்பள்ளியிலே கண்டன பேரணியை நடத்தி அந்த பிரச்சனையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தான். விடுதலை சிறுத்தைகள் தான் நடத்தி. ஆக இப்படிப்பட்ட இந்த கொடுமைகள் நடக்கிற போது